ஹாய் கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சிகே கேமிங் சேனல். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிடீம் கோடு கொடுத்துட்டானுங்க சொன்ன மாதிரியே. பட் என்ன ஒன்று, வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆகிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணி பண்ணி பார்த்தாங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:30 மேலே வந்து பார்த்தீங்கன்னா அது மீண்டும் ரீசெட் ஆகிடுச்சு. 8 மணி ரீசெட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எடுக்காம விட்டீங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் கிடைக்குமா, ரிவார்ட் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்குமே இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவுக்கு, ஐயோ அந்த ஒரு வீடியோ பாருங்க, அந்த ஒரு கேள்விக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், கேமில் ஒரு முக்கியமான பக், இந்த வீடியோ பார்த்த உடனே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது இந்த பக் இருந்து நான் நிறைய டோக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஐயோ டோக்கன் சொல்லி போட்டா, ஓகே அது என்ன ஈவெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள். இப்போ தான் வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு செட் பண்ணிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் கொடுத்துட்டானுங்க. ரிடீம் கோட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த 5 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டே கிராஷ் ஆயிடுச்சு. ஓகே, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தப்பு தான். அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட் மூலமாக அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கும் போல். அதனால் பார்த்தீங்கன்னா வெப்சைட்டே கிராஷ் ஆயிடுச்சு. நிறைய பேர், ஒருத்தர் ரெண்டு பேரில் எக்கச்சக்கமான பேர் அந்த வெப்சைட்டை ஒரே நேரத்தில் யூஸ் பண்ணதுனால அந்த ஒரு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா கிராஷ் ஆயிடுச்சு, ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11:50 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டானுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11:50 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆச்சு மீண்டும். நானும் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன என் சரௌண்டிங்கில் இருக்கிறதும் அதே ஓப்பன் ஆகிடுச்சு வர மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் அடிச்சு மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருந்தேன், இவன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கில்டு பசங்க எல்லாமே எடுத்தாங்க. ஓகே, இப்போ கூட ரிடீம் கோடு ஒர்க் ஆகுது, கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரிடீம் கோட் யூஸ் பண்ணாதவங்க இப்போ யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பக் ஒன்று பார்த்தீங்கன்னா கேமில் போயிட்டுருக்கு, என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், கொஞ்சமாக வெயிட் பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதே பயங்கரமான கொடுமைன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பக் இது. ஓகே, என்னென்னு கேட்டால் இந்த பிக்யூர் டீம்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஓகே அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரிவார்டே வந்து பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன், நான் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2-2 தான் வின் பண்ணிச்சு. ஓகே பரவாயில்ல, இதில் நீங்கள் 1வது வின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஓகே, மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா பிங்கை இது இல்லையா, ஓகே அதை நான் பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ணிட்டேன். பட் ஆனால் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா க்ளைம் பண்ண முடியல, அட என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு போன் பண்ணிட்டு தலை அதில் ஒரு பக் இருக்கு தலை, நீ வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணி அது மீண்டும் க்ளைம் பண்ணி பாரு, க்ளைம் ஆகும், எக்ஸ்ட்ராவே க்ளைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ லிங்க்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருந்தா அதை நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பக் தலை, இது வந்து பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணி நீ எத்தனை டைம்னாலே அதை க்ளைம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால் அட என்னடா சொல்கிற உண்மையாக அப்படின்னா ஆமா தலை அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்ரவுண்டில் நீங்கள் அந்த ஒரு வீடியோ தான் பார்த்துட்ருப்பீங்க. இந்த ஒரு வீடியோ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஐடி தான். அதாவது அந்த ஒரு பேஜை நான் ரீலோட் பண்ணி அந்த டோக்கனையும் அடுத்து வவுச்சரையும் பார்த்தீங்கன்னா நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பேக்ரவுண்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதுதான் வந்துட்டு இருக்கும். எவ்வளோ டோக்கன் எடுத்தா அப்படின்னு கேட்டால் ஒரு 70, 80, 100 பக்கம் பார்த்தீங்கன்னா எடுத்தேன், எவ்வளோன்னு சொல்லிட்டு சரியாக தெரியல. ஓகே, அதாவது என் ஃப்ரெண்டு அமுச்சு விட்டேன் இல்லையா, அதை நான் உங்ககிட்ட காட்டுறேன். எவ்வளோ வவுச்சர்ஸ் எடுத்து வச்சான்னு சொல்லிட்டு பாருங்கள், அங்கே பாருங்கள் 654 வவுச்சர் எடுத்து வச்சுருக்கான். அப்போ எவ்வளோ எடுத்துருப்பான்னு சொல்லிட்டு பாருங்கள், அவ்வளோ நேரம் பக் இருந்துருக்கு. நைட்டு 12 மணிலேருந்தே பார்த்தீங்கன்னா பக் இருந்திருக்கு. பட் எனக்கு தெரியல, எனக்கெல்லாம் தெரிஞ்சதான் சும்மா வெறித்தனமாக வேட்டையாடி இருப்பேன். ஓகே, இந்த ஒரு பக் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே தெரியும் அப்படின்றத கேட்க கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே தான் இருந்தேன், ரீலோட் பண்ணி பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே தான் இருந்தேன். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க் அவுட்டு இல்லை, வேலை நடந்துகிட்டே இருக்குது, விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டே தான் இருந்தேன். சரி, என்னால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ எடுத்துகிட்டு சரி வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு இடத்துல தான் சரி போய் எடுத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போடலான்னு வந்துட்டேன். இப்போ மீண்டும் போய் பார்த்தா கூட இருக்குமான்னு தெரியல. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம். இந்த ஒரு வீடியோ போடுறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் யூஸ் பண்ணல, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்கு, வெப்சைட்டும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதனால் போயிட்டு எல்லாருமே தைரியமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நேற்றே சொல்லியிருப்பேன், நேற்றே சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ போடலையா, சரி ஓகே சாரிப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரிடீம் கோட் ஒர்க் ஆகும். கண்டிப்பாக வந்துன்னா உங்களுடைய எல்லா ஐடியும் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி எடுத்து வச்சிக்கங்க. முக்கியமான ஒரு அப்டேட்னு கூட சொல்லிக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கே போட வேண்டிய அப்டேட்டு. பட் இந்த ஒரு பக் வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு எனக்கு தெரியல, இப்போ போட்டதுனால தான் இந்த ஒரு பக்கையும் நான் உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ்னு ஒரு வீடியோவில் தான், கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ போட்டிருக்கேன். ஓகே கைஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடறேன். ஓகே கைஸ், பாய், லவ் யூ கைஸ்.